ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கோட்டை நோக்கி பேரணி நடத்தினர். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியைகளுக்கும் இடையே உள்ள ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும், பதவி உயர்வில் பாகுபாடு அளிக்கும் அரசாணையை திருத்தம் செய்ய வேண்டும், 2004 பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சனிக்கிழமையன்று தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்திலிருந்து கோட்டை நோக்கி நடைப்பயணமாக பேரணி சென்றனர். அப்போது ஆசிரியர்கள் பலர் மொட்டையடித்து கலந்து கொண்டனர். முதுகலை ஆசிரியர்கள் 6 பாடம் எடுக்கின்ற பட்டதாரி ஆசிரியர் விட 11 12 எடுக்கும் முதுகலை ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் 1216 குறைவான ஊதியத்தை பெறக்கூடிய நிலையை மாற்ற வேண்டி பல்வேறு கட்ட நிலையில எடுத்துக் கூறியும் கண்டுகொள்ளாத பள்ளிக்கல்வித்துறையை சரியாக செயல்பட வைக்க வேண்டியும் பாதிக்கப்பட்ட முதுகலை ஆசிரியர் ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் பதவியில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற அரசாணை 720 மாற்ற வேண்டியும் பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அனைத்து அணையிலை அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் இந்த பேரணி மூலமாக கேட்டுக் கொள்கின்றோம். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்தனா்.